Hi, hello everyone. In this video, we will talk about array is how to sort the array. Okay, so array is ascending order, descending order. In the model, sort the array. So, we will talk about how to sort the array. Okay, so one is here. SORT. ओके ஷார்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இந்த ஷார்ட் அப்படிங்கறத போட்டுட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அரேவே நம்ம போட்றணும் ஓகேங்களா இந்த ஃப்ரூட்ஸ் இது வந்து இந்த ஃப்ரூட்ஸ்ங்கறது அரே அதை எடுத்து நான் அதுல போட்டேன் ஓகே சோ இத போட்டுட்டு தனியா ஒரு வேரியபிள் எல்லாம் ஸ்டோர் பண்ண கூடாது ஓகேங்களா சோ பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க அரேவே பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா print underscore r கொடுத்துட்டு fruits fruits இப்போ நீங்க print பண்ணி பாத்தீங்கன்னா சோ இது வந்து after அப்புறம் before ரெண்டையும் செஞ்சு காமிச்சறேன் after ஓகேங்களா இது ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது சொல்லுங்க இதே காப்பி பண்ணி बिफोर ओके शार्ट पड़क इंको अभी प्रिंट पड़ो प्ी टेना नम अरे स्ट्रक्चर वो अलग तेली नमु प्रिंट पड़नों अंडरस्टाबिता अंत प्ी टे ना प्रिंट पड़ी काटे ओके डेवलपमेंट यूस पड़े कुछ देव ओके मतलब ओके रन पड़ा பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு அப்படிን இருக்கு கிவி இப்படி இருக்கு ஓகே இங்க பாத்தீங்கனா ஆல்பாபெடிக் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு ஆல்பாபெடிக் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருக்கு ஓகேங்களா சோ இந்த 0th பொசிஷன்ல வந்து ஆரஞ்சு இருக்கு பட் இங்க 0 பொசிஷன்ல வந்து ஆப்பிள் இருக்கு ஓகே சோ இது ஷார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி குடுக்குறோமோ அதே மாதிரி வரும் இது வந்து ஷார்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஓகேங்களா சோ இப்போ வந்து நீங்க ஷார்ட் அப்படிங்கற இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணீங்கனா ஷார்ட் பண்ண அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்ணிடும் ஓகேங்களா இதே இப்போ இங்க இருக்க கூடிய அரே வந்து ரிவர்ஸ்ல வரணும் அப்படினா அந்த இடத்துல ஆர் ஷார்ட் அப்படினு கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கனா டிசெண்டிங் ஆர்டர்ல வரும் ஓகேங்களா சோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் இது வந்து அசெண்டிங் ஆர்டர் ASCENDING ascending இது வந்து descending okay so இது ascending order descending order இப்போ ascending order நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ descending order okayங்களா r short என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க இருக்க கூடிய அதே இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ரிவர்ஸ்ல வர போகுது okay பாத்தீங்களா so எல்லாமே ரிவர்ஸ்ல வந்துச்சு சோ இத வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் பண்றது ஓகேங்களா இன்னொன்னு இப்போ இங்க இருக்க கூடிய அரேக்கு ஓகே ஒருவேளை கீ இருந்தது அப்படினா அந்த கீ வேல்யூ வச்சு எப்படி நான் ஷார்ட் பண்றது அப்படிங்கறதையும் நான் இதல சொல்லிறேன் ஓகே ஓகே இப்போ இதல என்னன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்க இருக்கு இதுக்கு வந்து கீ வேல்யூ நம்ம கீ அப்படிங்கறது செட் பண்ணவே இல்ல ஓகேங்களா நான் செட் பண்றேன் சோ 5 அப்படிን போடுறேன் அதோட கீ இதுக்கு வந்து 6 அப்படிን போடுறேன் ஓகேங்களா இதுக்கு வந்து 1 அப்படிን போடுறேன் சோ எல்லத்துக்கும் நான் கீ செட் பண்ணிறேன் சோ எல்லத்துக்கும் வந்து கீ செட் பண்ணியாச்சு பட் கீ வந்து இங்க பாத்தீங்க அப்படினா மாத்தி 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 நான் செட் பண்ணிருக்கேன் சோ ஒரே ஆர்டர்ல நான் செட் பண்ணல இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த கீ வேல்யூ வச்சு நம்ம ஷார்ட் பண்றோம் இங்க இருக்க கூடிய இந்த ஆரஞ்சு கிவி இத வச்சு நம்ம ஷார்ட் பண்ணல இத வச்சு ஷார்ட் பண்ணது ஃபுல்லாவே நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் இப்போ வந்து நாம பண்ண போறது இந்த கீ வேல்யூஸ் ஓகே சோ இது பாத்தீனா 1ங்கறத ஃபர்ஸ்ட் 2 3 4 சோ இந்த 1 2 3 4 அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே வரணும் அதுக்காக நாம பண்ண போறோம் சோ கீ வச்சு ஷார்ட் பண்ணனும் அப்படினா கே ஷார்ட் அப்படினு தரணும் கே அப்படினா கீ ஷார்ட்
ஓகே, கீயை வச்சு ஷார்ட் பண்ணுறதுனால கே ஷார்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அவுட்புட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இது பிஃபோர் ஆஃப்டர். இதில் பார்த்தீங்கன்னா கீலாம் பழசுது. ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா கீ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆர்டரில் இங்கே செட் பண்ணணும் அது அப்படியே அங்கே வந்திருக்கு. பட் அசெண்டிங் ஆர்டரில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ 1, 2, 3, 4, 5 அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீ 8ங்கிறது நான் செட் பண்ணல. ஓகே, இல்லாத கீயெல்லாம் விட்டுரும். அங்கே என்ன கீ இருக்கோ அந்த கீயை மட்டும் அசெண்டிங் ஆர்டரில் செட் பண்ணிடும். ஓகே, அந்த அசெண்டிங் ஆர்டருக்கு என்ன வேல்யூ வருமோ அதை அப்படி எடுத்துங்க ப்ரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு ப்ளூபெரி இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் 9க்கு ப்ளூபெரி. ஓகே, பட் ஆனால் இது வந்து ஆர்டராக 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஆர்டரில் வரும். ஓகேவா? சரி, அடுத்து இதே வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிட்டோம். டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதே கே ஷார்ட் அப்படிங்கிறத வந்து கேஆர் ஷார்ட் அப்படின்னு போடணும். ஓகே, கேனா கீ, ஆர்னா ரிவர்ஸ் ஷார்ட். ஓகேவா? கீ அப்படியே ரிவர்ஸில் ஷார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 9, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்றது மாதிரி நமக்கு மாறி வரணும். பார்த்தீங்களா? ஸோ மாறி வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு கீயை வச்சு ஷார்ட் பண்ணுறது, கீ இல்லாமல் ஷார்ட் பண்ணுறது. ஓகேவா? கீ அதாவது கீ மாத்திரம் ஷார்ட் பண்ணி நம்ம அறிவை எடுத்துக்கலாம், அப்படி இல்லாமல் கீ இல்லாமல் அந்த வேல்யூ இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்படி நான் முன்னே வந்து கீ செட் பண்ணாமலே நான் ஷார்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ கீ செட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத எப்படி நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கே அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, இப்போ ஆர் ஷார்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை வந்து ரிவர்ஸில் நமக்கு ஷார்ட் பண்ணி காட்டும். ஸோ அது இட் மீன்ஸ் டிசைனிங் ஆர்டர். ஓகே, இப்போ பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ டிசைனிங் ஆர்டரில் வருது. அசெண்டிங் ஆர்டரில் வேணும் ஜஸ்ட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கிடச்சிரும். கீ இருந்தாலும் கூட, ஓகேங்களா? ஸோ கீ இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேல்யூஸை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஷார்ட் ஆர் ஷார்ட். ஓகேங்களா? அதே மாதிரி கீ இருந்துச்சுன்னா கீயை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கே ஷார்ட் அண்டு கே ஆர் ஷார்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் எ கிரேட் டைம். தேங்க்யூ.